இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய அருகில் பாத்தீங்கன்னா மதிப்புக்குரிய சித்தர் ஆனந்தையா இருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்பவுமே ஜெகஜோதையா இருக்கீங்க, சிரிப்பாவே இருக்கீங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா நல்லா சிரிச்சுட்டு இருப்பாரு. அதாவது ஒரு மனுஷன் சிரிச்சு வாழும்போது தான் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்போ அந்த ஃபீலிங் கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த சுரப்பினாங்க, அது அதிகமாக சுரப்போம். ஒரு வேளை பேர்லேயே பார்த்தீங்கன்னா ஆனந்த வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான மனநிலை உடையவர்னு சொல்கிறேன். அவள் சந்தோஷமாக இருக்காது, எந்த நோய் நொடி வராது. இப்போது ஐயா கிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வி கூறுறேன். ஐயா, இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால் வயது வந்த பின்னாடி பெண்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிறைய பிரச்சனைகளில் இது ஒரு பிரச்சனையாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு, அதாவது நார்கட்டி நீர்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு இரு வகையாக பிரிக்கிறாங்க. இதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை இறங்கிச்சு, சூதக வாயு, அதாவது பலமேறு இருக்குது. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, சூதக வாயு அண்டத்தில் சார அண்டம் வந்து பிண்டமாகன்ற வரைக்கும் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சூதக கோளாறுகளையும் சரி பண்ணக்கூடிய, அனைத்து கர்ப்பப்பை கோளாறுகளையும் சரி பண்ணக்கூடிய மருத்துவ முறை உங்ககிட்ட இருக்கா? இது என்னென்ன மாதிரியான மருத்துவ முறை, இது என்னென்ன மூலிகைகள் இருக்குது, இது எப்படி பயன்படுத்தினா நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் சரியாகன்றதை மக்களுக்கு சொன்னீங்கன்னா நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வந்து பெண்களில் 80% இருக்குது. 20% தான் இதுக்கு வந்து முக்கியமான காரணம் அவங்க உபயோகப்படுத்துற நாப்கின். ஆமா, சூப்பர் பாயிண்ட்ங்க. இந்த நாப்கினை வந்து இவங்க உபயோகப்படுத்துறதுல அந்த சூதக வாயு உள்ள தங்க ஆரம்பிச்சிருது. ஓ ஓ ஓ, வெளியேற முடியாம தங்க ஆரம்பிச்சிருது. அந்த சூதக வாயு தங்குறதுல இந்த பீரியடும் கரெக்டா வெளியேறாம சில திட்டுக்கள் அங்கேயே நிற்கிறது வந்து கட்டியாக மாறிடுது. நீர்கட்டியாகவும் மாறுது, சதை கட்டியாகவும் மாறுது. நீர்கட்டினா பிசிஓடிங்கிறாங்க, சதை கட்டினா ஃபைப்ராய்டுங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ரொம்ப அற்புதமாக கரைக்க முடியும், சுலபமாக கரைச்சிடலாம். சூப்பர். அவங்க என்ன வைத்தியம் பார்த்தாலும் பார்க்கட்டும், நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியத்தையும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கட்டும். ஏன்னா இதோட கடைசி முடிவு வந்து கர்ப்பப்பையை எடுக்கிறதுங்கிற கண்டிஷன். ஆமாம், கண்டிப்பாக. அதனால கர்ப்பப்பை எடுக்காம ஒரு பெண் வாழ்வது வந்து மிகவும் சிறப்பான வாழ்வு. அது அது நம்ம வந்து அவங்க ஏற்கனவே பயன்படுத்துகிற நாப்கின்க்கு மேலே அவங்க உபயோகப்படுத்தின பழைய பாவாடை பழைய நைட்டி இதுகளை கட் பண்ணி மேலே ஒரு பைண்டிங் மாதிரி ஒரு 4 சுருட்டி அதை வந்து அவங்க பீரியட் டைமில் வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வரவே வராது. ஆமாம், வராமலும் அவங்க பாதுகாத்துக்கலாம். அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட சிறப்பான ஒரு மூலிகை மருத்துவம் இருக்குது. அதுக்கு வந்து இந்த கலாய்ச்சிக்காய் நிறையில. இதுதான் கலாய்ச்சிக்காய் பாருங்கள். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், கோலி விளையாடுவோம். அப்படி கோலி விளையாடுவோம். இது நிறையா ஸ்கூலில் இப்படியே லேசாக தரையில் ஐயோ வந்துக்குச்சு, பழைய ஞாபகத்தையெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க. அப்படிப்பட்ட இந்த சூடு கொட்டையாவும் பயன்படுத்துவோம், உரைச்சி அடுத்தவங்க தொடையில் வச்சுக்கிறது ஒரு ஆனந்தம். இந்த கலச்சிக்காய் பார்த்தீங்கன்னா கோலி மாதிரி விளையாடுவோம், இப்படி எல்லாம் கோலி மாதிரி விளையாடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க முன்னோர்கள் என்ன சொல்கிறோன்னா அனைத்து பெண்களின் அனைத்து வகையான கட்டிகளையும் கரைக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்றாங்க. அதுதான் சரியான முறையில் ஐயா தேர்ந்தெடுத்திருக்காரு கட்டிகளை கரைக்கிறதுக்கு. ஐயா, இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது, இது எப்படியெல்லாம் பயன்படுத்தினா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நார்கட்டி நீர்கட்டி மற்றும் கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனையும் சரியாகும்? இதில் வந்து இந்த கலாய்ச்சிக்காய் வந்து 50% இருக்குது. 50% இருக்கு. ஆமாம், ஓகே. அதுபோக மிச்சம் 50% நம்ம சதுரகிரி ஏரியாவில் கிடைக்கிற முக்கியமான மூலிகை, ஒரு சில அபூர்வ மூலிகைகள். ஆமாம், இந்த மூலிகைகள்லாம் சேர்ந்து இதை வந்து ஒரு 30 பாக்கெட்டை அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஒரு மாதத்துக்கு 30 பாக்கெட் ஒரு பாக்கெட்டை கட் பண்ணி வெண்ணி ஒரு 4 டம்ளர் 4 டம்ளர் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு, என்ன பாத்திரம்னாலும் சரி, அலுமினியம் சில்வர் எதுனாலும் ஓகே, அதில் போட்டு 4 டம்ளர் 2 டம்ளராக வத்த வச்சு, காலையில் 1 டம்ளர் இரவு 1 டம்ளர் சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டாங்க அப்படின்னா 1 மாதத்தில் பெரிய கொய்யாக்காய் மாதிரி உள்ள ஃபைப்ராய்டு கட்டி இருந்தாலும் சரி, சின்ன நெல்லிக்காய் மாதிரி ஆகிடும். எக்ஸலன்ட். 6 மாதம் சாப்பிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்குது, சுத்தமாக இருக்காது. ஐயா, இப்போ நிறைய பேர் கொடுத்து அனுபவம் வாய்ந்து நிறைய பேர் குணப்படுத்திருக்கீங்க, இதில் ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்லுங்களேன், அவங்களுடைய ஃபீட்பேக். ஆமாம், ஒசூரில் நமக்கு தெரிஞ்ச நண்பர், அவர் நேரடியாக அங்கே வந்தே வாங்க வந்தது. ஓகே ஓகேங்கய்யா.
அவங்க டாக்டர்மா வந்து கர்ப்பப்பையை எடுக்கணுங்கிற கண்டிஷனுக்கு சொல்லுவோம். அவங்க எடுக்கணும் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. சரிதான், அவங்க அந்த அம்மா எடுக்கவே கூடாது, இதுக்கு ஏதாவது வைத்தியம் பாருங்கிறது இங்க நம்ம கிட்ட நேரில் வந்து வாங்கிட்டு போயிருந்தாரு. வாங்கிட்டு போய் இப்போ ஒரு மாசம் சாப்பிட்டு பெரிய கொய்யாக்காய் மாதிரி இருந்தது, நெல்லிக்காய் மாதிரி ஆயிடுச்சு. அந்த டாக்டர்மாக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம தமிழ் மருத்துவத்தில் இப்படி இருக்கா, நான் வந்து கர்ப்பப்பையை எடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணேன், இப்படி இருக்கு, இன்னும் ஒரு ஒரு மாசம் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு இருக்காங்க. சரி சரி, இப்போ ரெண்டாவது மாசம் சாப்பிட்டாங்க, கம்ப்ளீட்டாக க்யூர். எக்ஸலன்ட், சூப்பர் சூப்பர். மூணு ரிப்போர்ட் தரேன் இருக்காரு. முதல்ல கொய்யாக்காய் சைஸ் இருந்த இப்படிப்பட்ட மருத்துவ முறை சித்த மருத்துவம் இருக்கு. அதுவும் குறிப்பாக ஆனந்த நிறைய விஷயங்கள் இனிமே வீடியோக்கள் நிறைய பேசுறாரு. சொல்லவே வேணாம், அவருடைய பேர் வந்து ரொம்ப நல்ல பிரபலம் ஆயிடுச்சு. அவ்வளவு மூலிகைகளையும், அந்த மூலிகைகளால மக்கள் எப்படியாவது குணமாயிடணும், அந்த மூலிகைகளை எப்படியாவது மக்கள் காமிச்சு ஈஸியாக குணமாயிடும்ன்ற அந்த அளவு, அதாவது அளவு கடந்த அன்பு அன்பு பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை மேலேயும் மக்கள் மேலேயும் வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை தான் அவங்க கண் முன்னாடி வச்சிருக்காரு. இந்த கலச்சிக்காய் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மந்தக்கள் கிடைக்கும், நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லை கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்க, ஐயாவுடைய ஆலோசனையும் படித்த படதாரி மூலமாக ஐயா கொடுக்குற அந்த மருந்துகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. அது மூலமாக நீங்கள் எடுக்கும்போது ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட கட்டியாக இருந்தாலும் சரி, அதாவது கர்ப்பப்பையில் நீர் கட்டி நாற்கட்டி எப்படியாக இருந்தாலும் சரி, கர்ப்பப்பை சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இவர் கொடுக்குற இந்த மூலிகை மருத்துவம் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இதை பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட அவர் ஸ்கேன் ரிப்போர்ட்டோட காமிக்கிறன்ற போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு பெரும்பாலும் மக்கள் பார்த்தீங்கன்னாக்க ஐயா குணமாயிருக்கா, அவங்களுக்கான குணமானங்களோட வீடியோ இருந்தால் போடுங்க, இல்லைனா அவங்களுக்கு நான் ரிப்போர்ட் இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் கேட்குறாங்க. அதுக்கான எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஐயா கிட்ட இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வர ஒவ்வொரு வீடியோவிலும் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இன்றைக்கி முழுக்க முழுக்க கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைக்கு அருமையான தீர்வு சொல்லியிருக்காரு. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி, பாதுகாப்புகளுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் இன்னொரு அறிவான பதிவில் உங்கள் அறிவு சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.